ஏன் நான் இந்த ஊடகங்களை சந்திப்பதில்லை தெரியுமா? நேரடியா போட்டுடைத்த பிரதமர் மோடி, வைரலாகும் முக்கிய தகவல். மீடியாக்களை சந்திக்க மாட்டேன்றாரு நம்ம பிரதமர் மோடி என தொடர்ந்து எழுந்து வந்த குற்றச்சாட்டுக்கு இப்போது நேரடியாகவே பதில் கொடுத்து உண்மை நிலவரத்தை நாடறிய செய்துள்ளார் மோடி. இப்ப இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெரும்பாலும் அரசியல் கட்சியை சார்ந்தவையாதான் இருக்கு. செய்தியாளர்கள் செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதை விட தங்களுடைய சொந்த கருத்துக்களையும் கொள்கைகளையும் வெளிப்படுத்த நினைக்கின்றனர். இந்த விஷயம் எல்லா மக்களுக்கும் நல்லாவே தெரியும். நாட்டில் நடக்கும் விஷயங்களை கூர்ந்து கவனிக்கிறாங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு நம்ம மக்களுக்கு தெளிவா இப்ப தெரியும். முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தது என்றால், ஊடகங்கள் தங்கள் அடையாளத்தை காண்பித்துக் கொள்ள மாட்டார்கள். ஊடகத்துறையை பொறுத்தவரை யார் எழுதுகிறார்கள், அவர்களின் கொள்கை என்ன என்பது எல்லாம் குறித்து யாரும் கவலைப்பட்டதே கிடையாது. ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. இப்போதெல்லாம் யார் என்ன சொல்கிறார்கள், அவர்களின் அஜெண்டா என்ன என்பது குறித்து எல்லோரும் அறியப்படும்படி இருக்கிறது என்பதை நேரடியாகவே சொல்லிவிட்டார் மோடி. இதற்கடுத்தபடியாக அவர் சொன்ன விஷயம்தான் மக்களை அடுத்த கட்ட சிந்தனைக்கு எடுத்து செல்ல வைக்கிறது. அதாவது, ஊடகங்கள் இப்படியெல்லாம் இருப்பதால் தான் நான் மக்கள் மந்திரமான நாடாளுமன்றத்தில் பதில் அளிக்கிறேன். அரசியலில் இப்போது புதுசா ஒரு கலாச்சாரம் உருவாகி கொண்டிருக்கு. அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் இஷ்டமில்லை. ஊடகங்களை எப்படி சமாளிப்பது என்பதில் தான் கவனம் செலுத்துகிறார்கள். இதுல எல்லாம் எனக்கு சுத்தமாக உடன்பாடில்லை. எனக்கு ஒரே விஷயம்தான் முக்கியமா, அது என்னன்னா கடினமாக உழைக்கணும், அதனுடைய பலன் ஏழை மக்களை நேரடியாக சென்றடையணும் என்பதால் தான் என் முழு கவனம் இருக்கு என போட்டுடைத்துள்ளார் பிரதமர் மோடி. ஒரு மாவட்டத்தில் சின்னதா ஒரு திட்டம் தொடங்கினாலும் அதிலும் பங்கேற்கிறேன். விஞ்ஞான் பவனில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறேன். இதன் மூலம் நல்ல ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்கிறேன் என பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். இதனால் வரை எதிர்கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டினை ஏன் மோடி மீடியாக்களை சந்திக்க மறுக்கிறார் என்பதற்கு கட்சி சார்பாக நடைபெறும் மீடியாக்கு முக்கியத்துவம் கொடுத்து என் நேரத்தை வீணடித்தால் கடுமையான உழைப்பை போட்டு மக்களுக்கு நலன் செய்ய முடியாமல் போய்விடும், அதனால் மக்களுக்கான பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்தியுள்ளார் மோடி. பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் சொல்றாரு, மோடிக்கு குடும்பம் இல்லையாமா. அப்ப நாமெல்லாம் யாருங்க? லல்லு சொல்லுகின்றார், மோடி அவர்களுக்கு குடும்பம் இல்லை, தனி மனிதன் என்று சொல்லுகின்றார். 142 கோடி மக்கள் நாம் இருக்கும் பொழுது மோடி அவர்களுடைய குடும்பம் நாம தானங்க. பீகாரில் தொடர்ச்சியாக ஒரே குடும்பம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய குடும்பம் 17 வயதிலே தன்னுடைய வீட்டை விட்டு இந்தியா முழுவதும் சுற்றித் திரிந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு யோகியாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மொத்த குடும்பமும் 142 கோடி மக்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை. இன்னைக்கு மேடையில் மோடி ஐயா அவர்களுக்கு காஞ்சிபுரத்தினுடைய பட்டில் நெய்யப்பட்ட ஒரு சால்வையை போர்த்தணும். அந்த சால்வையில் மோடி ஐயாவுக்காக சிறுத்தை புலியை அச்சிட்டு அந்த சால்வையை போர்த்தணும். நிறைய பேர் நினைக்கலாம், எதற்காக மோடி ஐயா அவர்களுக்கு மேடையில் காஞ்சிபுரத்தினுடைய பட்டு சிறுத்தை அச்சிட்டு கொடுத்தீங்க? ஐயா நீங்கள் பார்த்துருப்பீங்க, மோடி ஐயா அவர்கள் மக்களுக்காக மட்டும் பாடுபடவில்லை, கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்திய அரசினுடைய திட்டங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். 2014 நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் 7910 சிறுத்தை புலி இருந்துச்சுங்க. இன்னைக்கு 75% உயர்ந்து 13874. அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக மோடி ஐயா அவர்களுக்கு நம்முடைய மண்ணிலே நெய்யப்பட்ட காஞ்சிபுரம் பட்டை போர்த்தி இருக்கின்றோம்.